என்னுடைய குருநாதன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய என்னுடைய சிஷியன் அவர்களுக்கும், மற்றும் சிஷியனுக்கு வந்து ரொம்ப இந்த படத்தில் ரொம்ப உறுதுணையாக இருந்த கேமராமேன் ராம்ஜி உட்பட அனைத்து உதவியாளர்கள், டெக்னீஷியன்கள், அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி முன்னாளுக்குறவங்க, பத்திரிகையாளர் நண்பர்கள், டிவி மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பார்த்திபன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறதுன்னு சொன்னால், பார்த்திபன்னாலே எப்பவுமே ஏதாவது வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடிய ஆள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம். அதை மேலும் மேலும் ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திபன் துணிச்சலை பாராட்டுறதா, இல்லை பார்த்திபன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுறதா, எதை பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே எனக்கு ஒரு விஷயத்தில் வந்து பெருமையாகவும் இருக்குது, ஒரு விஷயத்தில் கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்குது. என்னென்னா, பார்த்திபனும் நிறைய நேஷனல் அவார்டு அது இதெல்லாம் வாங்கிட்டாப்புல, என் சிஷியனும் வந்து அவன் இன்னொருத்தர் இருக்கானே பாண்டியராஜன், அவனும் இங்கேயும் வாங்கிட்டான், வெளிநாடு வரைக்கும் போய் அவனும் கொஞ்சம் அவார்டெல்லாம் வாங்கிட்டான். நான் குருன்னு பேர் இன்னும் நான் அவார்டு அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கலை. இருந்தாலும் இவங்கெல்லாம் வாங்கினாலே நான் வாங்கின மாதிரி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெருமையாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திபன் அந்த துணிச்சல் இது எல்லாம் தாண்டி, இதை தாண்டி நடிக்கிறதுல வந்து தன்னால் எவ்வளோ பிரமாதமாக நடிக்க முடியும்னு இந்த படத்தில், ஏன்னா எல்லா விதமான எமோஷனும் இதில் காமிச்சு பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்ச மற்ற இதை விட இதில் வந்து பார்த்திபன் வந்து நடித்ததுங்கிறது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இதில் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறதா எனக்கு திருப்பி திருப்பி ஞாபகம் வருது. என்னென்னா, அதாவது உணர்ச்சிகரமான விஷயங்கள் எதாக இருந்தாலும் அது வந்து அதுதான் வந்து என்றைக்கும் சக்ஸஸாக இருக்கும், அதுதான் மனசில் நிற்கும் அப்படிங்கிறது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் அவங்க இல்லை, இவங்க இல்லை, இத்தனை ஆர்டிஸ்ட், இத்தனை பிரம்மாண்டம், அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் உணர்ச்சிங்கிறது ஒன்று இருந்தது. அந்த ஒரு உணர்ச்சிங்கிறதுனால அது அப்படியே நம்மளை வந்து கடைசி வரைக்கும் நிறுத்தி வச்சுட்டு இருந்தது. ஸோ ஸ்கிரிப்டுங்கிறது எவ்வளோ தூரம் பார்த்திபன் வந்து எவ்வளோ திங்க் பண்ணி இது பண்ணியிருப்பாப்புல அப்படிங்கிறபோது, அந்த டோட்டல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெற்றியல்ல, மேலும் மேலும் பல வெற்றிகள். அந்த வெற்றி எனக்கு பெருமை, எனக்கு பெருமைன்னா அப்புறம் எங்கள் டைரக்டருக்கு பெருமை. ஸோ இது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் படத்தில் வந்து இது இப்போ அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ரெக்கார்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே காலரத்தை கூட்டுற அளவுக்கு இது இந்திய, அதாவது தமிழ் திரைக்கும் பெருமை, இந்திய திரைத்துறைக்கும் ஒரு பெருமை. மீண்டும் மீண்டும் பார்த்திபன் மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.